கணினி தமிழ் வளர்ச்சிக்காக சிறந்த தமிழ் மென்பொருள் உருவாக்குபவர்களை ஊக்குவிக்கும் வகையில் முதலமைச்சர் கணினி தமிழ் விருது தமிழ் வளர்ச்சித்துறையால் வழங்கப்பட்டு வருகிறது. விருது பெறுபவர்களுக்கு பரிசுத் தொகையாக 1,00,000 ரூபாயும் 1 சவரன் தங்க பதக்கமும் வழங்கப்படுகிறது. 2021 கணினி தமிழ் விருதுக்கு தனிநபர் மற்றும் நிறுவனங்களிடம் இருந்து தமிழ் வளர்ச்சிக்கான மென்பொருட்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு விண்ணப்பிக்க இம்மாதம் 31 கடைசி நாள். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 448,955 வீடுகள் 6,654,35,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் நேற்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை இணையமைச்சர் கௌசல் கிஷோர் தமிழகத்தில் 2020-21 நிதியாண்டில் 1,20,719 வீடுகளும் புதுச்சேரியில் 2,820 வீடுகளும் கட்டப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். 2021-22 நிதியாண்டில் தமிழகத்தில் 26,888 வீடுகளும் புதுச்சேரியில் 394 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார். 2021-22 நிதியாண்டில் தமிழகத்திற்கு 707,94,00,000 ரூபாயும் புதுச்சேரிக்கு 8,36,00,000 ரூபாயும் மத்திய அரசு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், இஸ்லாமியர்கள், பார்சிகள் மற்றும் ஜெயின்கள் ஆகிய 6 சிறுபான்மை சமூகங்களின் சமூக பொருளாதார மற்றும் கல்வி மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை சிறுபான்மையினர் நலன் அமைச்சகம் செயல்படுத்துகிறது என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நேற்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பள்ளி கல்வி உதவி திட்டம், மௌலானா ஆசாத் தேசிய உதவித்தொகை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செயல்படுத்தி வருவதாக கூறினார். தேசிய சிறுபான்மையினர் மேம்பாடு மற்றும் நிதி நிறுவனத்தால் தமிழகத்திற்கு 2017-18 முதல் 2020-21 வரை 142,95,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இதன் மூலம் 36,846 பேர் பயனடைந்துள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். நகர்ப்புற தூய்மை இந்தியா இயக்கத்தின் முயற்சியால் அனைத்து நகரங்களிலும் திடக்கழிவுகளை அறிவியல் பூர்வமாக அகற்றும் நடைமுறை தொடங்கியுள்ளன என்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் இணை அமைச்சர் திரு கௌசல் கிஷோர் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நேற்று கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அவர், 2014 18% இருந்த திடக்கழிவுகள் அகற்றம் தற்போது 70% அதிகரித்துள்ளது என்றார். கழிவு மேலாண்மை கட்டமைப்பை உருவாக்குவதற்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இதுவரை 6,375 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் மற்றும் மரக்காணம் தாலுகாவில் உள்ள கழுவேலி நிலப்பகுதிக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகள் ஏராளமாக வருகின்றன. இதனால் இந்த பகுதியை பறவைகள் சரணாலயமாக அறிவிக்க வேண்டும் என மாநில முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் தலைமை வன உயிரின பாதுகாப்பாளர் அரசுக்கு பரிந்துரைத்தனர். இதையடுத்து இப்பகுதியை சரணாலயமாக அறிவித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் மாநிலத்தின் 16 பறவைகள் சரணாலயமாக கழுவேலி நிலம் உருவெடுத்துள்ளது. இதற்கான அறிவிப்பு அரசிதழில் விரைவில் வெளியிடப்பட உள்ளது. மும்பை சிஎஸ்எம்டி சென்னை எழும்பூர் இடையே இயக்கப்படும் ரயில், சென்னை எழும்பூர் சேலம் இடையே இயக்கப்படும் ரயில் ஆகியவை வாரத்திற்கு 3 முறை இயக்கப்படுகின்றன. இவற்றை தினசரி இயக்க ரயில்வே நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளது. மும்பை சென்னை எழும்பூர் அதிவிரைவு ரயில் டிசம்பர் 12 முதல் தினமும் இயக்கப்பட உள்ளது. மறுமார்க்கமாக சென்னை எழும்பூர் மும்பை சிஎஸ்எம்டி இடையே வரும் 15 முதல் தினமும் இயக்கப்பட உள்ளது. சென்னை எழும்பூர் சேலம் விரைவு ரயில் 13 முதலும் மறுமார்க்கத்தில் 14 முதலும் தினசரி ரயில்களாக இயக்கப்பட உள்ளன.